ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முட்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது ஏன் சூப்பராக நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்கிற இன்றைக்கி நான்வெஜ் கிடைக்கலனா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சரி முட்டையாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய முட்டையை பற்றி தான் பேசுவாங்க. முட்டையை பற்றியே தான் வந்து பாயில்ட் எக் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றியே தான் இருக்கும். நமக்கு நிறையா தடவை நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், முட்டை சாப்பிட்டா எனக்கு கேஸ் ட்ரபுளாக இருக்குது, இங்கே பிடிச்சிக்கும் அங்கே பிடிச்சிக்கும்ட்டும் சில பேர் சொல்கிறதையும் பார்த்துருக்கோம். சில பேர் முட்டையை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களும் பார்த்துருக்கோம். நான் நிறைய பேர்த்தை பார்த்துருக்கேங்க அட் அ டைமில் மூணு முட்டை நாலு முட்டையும் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கோம். அது ஹாஃப் பாயிலாகவும் இருக்கட்டும், என்ன ஒரு விதமாகவும் இருக்கட்டும், முட்டையே நம்மளுக்கு ஒரு பிரியம் தான். அதே உன்னோட சைடும் சொல்லுவாங்க, முட்டை சாப்பிட்டோன்னே எனக்கு கேஸ் ட்ரபுளாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் நெஞ்சரிச்சலாக இருக்குங்கிறதையும் சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு ஹாஃப் பாயில் பார்த்தா அவ்வளோ பிடிக்கும். நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோன்னே அம்மாங்களுக்கு வந்து முழு முட்டையை அப்படியே முழுங்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டையை அப்படியே பச்சையாக முழுங்க சொல்லுவாங்க. ஜிம்முக்கு போகிறவங்களையும் வந்துட்டு முட்டை சாப்பிட்டா தான் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா விதமாக வந்து சொல்லி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் பேசிக்காக என்ன தெரிய வருது, முட்டைனாலே ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருளுங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருது. முட்டையில் கண்டுபிடிக்காத டிஷ்ஷே கிடையாதுங்க. அதை வேக வச்சு சீஸ் போட்டு அப்படி சாப்பிட்றது இல்லை. முட்டையோட எல்லோ எடுத்துகிட்டு அந்த எல்லோ இருக்கிற இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு சிக்கன் கோலா மட்டன் கோலா பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன். இல்லைன்னா நல்லா பாயில் பண்ணி வந்து பெப்பர் போட்டு சாப்பிட்றதையும் நான் பார்த்துருக்கேன். நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு, வீட்டில் இல்லாமையும் ஹோட்டலுக்கு போயிட்டு ஹாஃப் பாயிலு ஆம்லெட்டு ஒன் சைடு ஆம்லெட்டு கலக்கி அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ஜார்ஜியா ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கனாலே காலையில் ஃபுல்லாக எக் ஸ்கிராம்பிள் தாங்க வச்சுருந்தாங்க. சீஸ் போட்டு நம்மளாம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. முட்டை உடச்சி ஊற்றி சீஸ் போட்டு சால்ட் போட்டு பெப்பர் போட்டு வச்சுருந்தாங்க. இல்லைனா ஒன் சைடு ஆம்லெட் நம்ம போய் கேட்டோம்னா ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்காக ஒன் சைடு ஆம்லெட் போட்டு கொடுக்குறாங்க. அதோட நம்ம ரோட்டு கடையிலையும் இருக்கும் தானே, அதெல்லாம் செமையாக இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வந்து பாயில்ட் எக் தான். எல்லோவை எடுத்து வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணிவிட்டு எல்லோவை எடுத்து வச்சுட்டு அந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஈவன் நம்மளோட குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸில் நம்ம வைக்கும் போது அதில் பாயில் பண்ணிவிட்டு மூணு முட்டைக்கு தகுந்த மாதிரி கூட எல்லோ எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது.